வணக்கம் நண்பா. நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்குற மாதிரி ஒரு இ ஸ்கூட்டர் பிராண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிராண்டில் உள்ள ஒவ்வொரு மாடல்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நான் ஏன் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, பொதுவாக நீங்கள் இ ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் முக்கியமானது ரெண்டே விஷயந்தான். ஒன்று பேட்ரி, ரெண்டாவது மோட்டார். இப்போ உள்ள இ ஸ்கூட்டர் எல்லாமே இதுக்கான பேட்டரியை பெரும்பாலும் வேறு சப்ளையர், அதாவது அவுட்டர் சோர்ஸ்கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஆனால் இந்த ஹைதராபாத்தை சேர்ந்த பியூர் இவி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அவங்களே ஓனாக பேட்டர்னட் பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பியூர் இவியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் ஐஐடியோட ப்ரொஃபஸர். இவர் தான் இந்த பியூர் இவியோட ஃபவுண்டர். இந்த பியூர் இவியில் உள்ள சில மாடல்ஸை குயிக்காக ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் இ ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்குங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைதராபாத்தை சேர்ந்த பியூர் இவி ரிஜிஸ்டர்டு மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் நான் ரிஜிஸ்டர்ட் மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், இது ரெண்டுத்தையுமே பண்ணுறாங்க. இது இல்லாமல் இ சைக்கிள் கூட இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இ பைக்கையும் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் மாடலை பார்க்கலாம், அதாவது ஸ்பீடு அதிகம் போகக்கூடிய மாடலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் E-Pluto 7G. இந்த இ ஸ்கூட்டரில் 1.5 kW BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பவர் 2.2 kW. இது IP65 ரேட்டிங்கோட வருது. இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 km/h. இந்த மோட்டாரை பவர் பண்ணுறதுக்கு 2.5 kW போர்ட்டபுள் லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 to 120 km வரைக்கும் கொடுக்கும். இது 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. இதோட ஈகோ மோடில் தான் 120 km ரேஞ்சை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரியை 0 to 100% சார்ஜ் பண்ண 4 to 5 hours வரைக்கும் ஆகும். இதில் போர்ட்டபுள் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை நீங்கள் தனியாகவும் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ரியரில் ஸ்ப்ரிங் லோடர் சஸ்பென்ஷன் வித்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட கர்ப் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79 kg. இதனால ஹேண்டிலிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டரி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேட்டரி யூனிட்டோட வெயிட் மட்டும் 14 kg. இதில் 6 கலர் வேரியண்ட்டோட வருது. உங்களுக்கு விண்டேஜ் லுக்கோட வெஸ்பா மாதிரியான ஒரு இ ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம், ஆன்டி தெஃப்ட் ப்ரொவிஷன் வித் ஸ்மார்ட் லாக், எல்இடி டிஸ்பிளே அண்டு எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பியூர் இவி E-Pluto 7Gயோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 96,000 வரைக்கும் வருதுங்க. இந்த ஸ்கூட்டர்லாம் ஏற்கனவே லான்ச் ஆகியிருந்தாலும் எதுக்கு இந்த வீடியோவை இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, முன்னாடியே உள்ள E-Pluto 7G மாடலில் பூட் ஸ்டோரேஜே இருக்காது. ஆனால் இவங்க இப்போ இந்த மாடலை அப்டேட் பண்ணி ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பூட் ஸ்டோரேஜோட இந்த மாடலை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா இதில் 3 years மட்டும்தான் பேட்டரிக்கு வாரண்டி இருக்கும். அது இல்லாமல் மோட்டாருக்கு 1 year வாரண்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வாரண்டி பீரியடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா E-Tranz Neo. இதில் E-Pluto 7G மாடலில் கொடுத்துருக்க அதே 1.5 kW பிஎல்டிசி ஹப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடும் 60 km தான். இதுலேயும் 3 விதமான ரைடிங் மோட் கொடுக்குறாங்க. 2.5 kW போர்ட்டபுள் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் 90 to 120 km தான். இதோட கர்ப் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 86 kg. இந்த ஸ்கூட்டர் கிட்டத்தட்ட E-Pluto 7Gயோட சிமிலராக தான் இருக்குது. அந்த இ ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு விண்டேஜ் லுக்கை கொடுக்கும். ஒரு ஸ்டைலான ஸ்போர்ட்டிவ் பைக் மாதிரி லுக்கோட ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இந்த E-Tranz Neo 6 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79,000. நம்ம பார்த்த இந்த 2 இ ஸ்கூட்டர்லேயுமே கெப்பாசிட்டி லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 150 kg தான் கொடுத்துருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. என்கிட்ட இந்த பைக்கில் என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஹப் மோட்டர் இல்லாமல் ஒரு பெல்ட் ட்ரைவ் மோட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமுமே பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கெப்பாசிட்டி லோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பில்லியனர் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, சீட்டு கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது 2 மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, பேட்டரி வாரண்டி பீரியட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 years 40,000 km வரைக்கும் தான் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 years 40,000 km அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டாருக்கு 1 year கொடுத்துருந்ததை இப்போ 2 year இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது புதுசாக உள்ளவங்க மட்டும் இல்லை, எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கும் உண்டு. அதாவது ஏற்கனவே பைக் வாங்கினவங்களுக்கும் இந்த ஆஃபர் உண்டு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நியர்பை உள்ள பியூர் இவி ஷோரூமுக்கு போயிட்டு 999+ GSTயோட வாரண்டி கார்டை வாங்கிக்கலாம். இதை பற்றி நல்ல டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா திவாகரனோட யூடியூப் சேனலை பாருங்கள். அவர் பியூர் இவியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்காரு. அவரோட சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உள்ள நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் அண்டு இ சைக்கிளை பற்றின வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போத்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காமல் போயிடும், அதுக்காக தான் அடுத்த வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.